अस्सलामु अलैकुम फ्रेंड्स, वेलकम टू फादर्स किचन। इन्नैक्कु ना रोम्ब रोम्ब यूस्फुल्लान ओरु वीडियो दान पण्ण पोरेन। इदु वंदुट्टु एन्ना वीडियोना, स्किन वैटनिंग आगरदुक्कुल्ल वीडियो दान। इदु नरैय पेर्त्तुक्कु यूस आयिरुक्कुम। इंद मेथड नरैय पेर्त्तुक्कु तेरिंजिरुक्कलाम, तेरियाथवंगलुक्कु इदु रोम्ब रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम। अदनाल वीडियोवै स्किप पण्णाम पारुंगा। नम्म वंदुट्टु कडैयिलिरुंदु वेले अधिकमान क्रीम वांगी यूस पन्नी साइड एफेक्ट वर्रदुक्कु वायप इरुक्कु। अप्पडी पण्रदुक्कु बदला वीट्लये इयर्क्कैयान मुरैयिल कुरैंद सेलवुल पण्णक्कूडिय ओरु टिप्स दान इदु। ना ट्राई पण्णदुक्कु अप्पुरमा दान इदै उंगा कूड शेर पण्रेन। इदु रोम्ब रोम्ब एफेक्टिवान ओरु टिप्पु, कंडिप्पा पारुंग, उंगलुक्कु इदु यूस्फुल्ला इरुक्कुम। उडने वित्यासम तेरियुम। இப்ப அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்காக நான் இன்னைக்கு காபி தூள் எடுத்துர்க்கேன். ப்ரூ காபி தான் எடுக்கணும்னு இல்ல, எந்த விதமான காபி தூளா இருந்தாலும் எடுக்கலாம். நம்மள பொறுத்த வரைக்கும் காபி தூள்ங்கிறது டீ போடுறதுக்காக, காபி போடுறதுக்காக மட்டும்தான். ஆனா அது மட்டும் இல்ல, காபி போடுறல ஃபேஷியல் பண்றதுக்குள்ள நிறைய நிறைய பலன் இருக்கு. காபி தூள் ஸ்கின்ன வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாள் இளமையா வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு அப்புறமா கருமையா இருக்கிற ஸ்கின்ன குறுகிய காலத்துல வெண்மை அடையதுக்கும் காபி தூள் 100% யூஸ் ஆகுது. இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை காபி தூள். அதுக்கு அப்புறமா sugar எடுத்துர்க்கேன். sugar வந்துட்டு ஸ்கின்ல உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நல்லா ஸ்க்ரப் பண்ணி அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு sugar யூஸ் ஆகுது. அப்புறமா நெக்ஸ்ட் கொஞ்சமா milk எடுத்துர்க்கேன். milk உங்களுக்கு எல்லா நிறைய பேத்துக்கு தெரியும். milk வந்துட்டு ஸ்கின்ன glow ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த டிப் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் mix பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு பவுல்ல இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் காபி தூள் எடுத்துர்க்கேன். அப்புறமா அதே ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் sugar எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் பேஸ்ட் மாதிரி பண்ணதும் அதுக்காக milk கொஞ்சம் ஆட் பண்ணனும். milk க்கு மெஷர்மென்ட் எதுவும் கிடையாது, பேஸ்ட் மாதிரி பண்ணனும். அதுக்காக தான் நம்ம milk ஆட் பண்றோம். இப்போ கொஞ்சமா milk ஆட் பண்ணி mix பண்ணி விட்டு பாருங்க. நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு பேஸ்ட் பதத்துல வரல, அதனால கொஞ்சம் கூட milk ஆட் பண்ணி இருக்கேன். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், இதை அடுப்பில் போட்டு காய்ச்சி எடுத்தால் காபி ரெடி ஆயிரும்னு. ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம mix பண்ண பேஸ்ட்டை இந்த மாதிரி கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணுறது மாதிரி பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. பர்மனெண்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் பர்மனெண்ட் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 times பண்ணணும், 1 month பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இது வந்துட்டு 100% எஃபெக்டிவான ஒரு மெத்தட். அதனால தான் இது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதாக இருந்தாலும், பிம்பிள்ஸுக்குள்ளதாக இருந்தாலும், உடனே நம்மளுக்கு பண்ண உடனே நம்மளுக்கு அது க்யூர் ஆகாது. ஒரு 1 month நம்ம அதை பண்ணணும். தொடர்ந்து 1 time பண்ணிட்டு விட்டால் அது எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகாது. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு 10 times பண்ணணும். இப்படி எல்லா இடம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 minutes காய விடணும். இப்போ காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நான் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேஸில் பண்ணலாம். ஃபேஸில் பண்ணும்போது நெக்கிலையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. நெக்கும் சேர்த்து தான் பண்ணணும், அது மஸ்ட்டு.
இப்போ நான் ரெண்டு கையில் கைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கை ஹேண்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். ரெண்டு கையுமே சேர்த்து காமிக்கிறேன். இது கண்டிப்பாக ஃபேக்கு கிடையாது, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு கையுமே ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ டிஃப்ரெண்ட் தெரியும். இதை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒரு 3 times ஆர் 4 times பண்ணணும். இப்படி 1 month பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், உங்களுக்கு பெர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கையை ஜூம் பண்ணி காமிச்சது மாதிரி அந்த கையும் காமிக்கிறேன். இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த கை பாருங்கள், இந்த கை அந்த கையை விட கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ரெண்டு கையுமே நான் ஒரே மாதிரியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1 time பண்ணினப்பவே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. இதே இது நீங்கள் ஒரு தடவை பண்ணி விட்டுறாதீங்க, ஒரு 1 month ஆச்சு தொடர்ந்து பண்ணணும் பர்மனெண்ட்டாக ஒயிட் ஆகுறதுக்கு. இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடு, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேவைன்னு உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றவங்க என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது, நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாம். 1 time நம்ம பண்ணினப்பவே சேஞ்சஸ் தெரிகிறது நீங்கள் பார்த்தீங்க. இதே இது தொடர்ந்து 1 month ட்ரை பண்ணிங்கன்னா வீக்லி 4 times அல்லது 5 times வச்சு 1 month ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வரும், கண்டிப்பாக ஃபேஸ் ஒயிட் ஆகும். இது 100% எஃபெக்டிவான ஒரு மெத்தடு, திரும்பவும் சொல்கிறேன். அதனால தான் நான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை ஃபேஸில் மட்டும் இல்லை கையிலையும் அப்ளை பண்ணலாம் நீங்கள். இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.